ஒரு வாரத்துக்கு நாலு பென்சில் காலி ஆகுது உங்ககிட்ட நேத்து வேற லெட் பென்சில் வாங்கினேன் எங்கடி உன்னுடைய பாக்ஸ் நீங்களே வேணா பாத்துக்கோங்க ஒரு மாசத்துக்கு ஒரு பாக்ஸ் நல்ல கலர் கலரா வாங்கி வச்சுக்கோ ஆனா ஹோம்ஒர்க் எழுதணும் தோணாது இதோ பெரிய பெரிய ஸ்கெச் பென்சில் வச்சிருக்க இது என்னது லெட் பென்சில் மாமா ஆ மத்தில பென்சில் தானே எடுத்து ஹோம்ஒர்க் எழுதுடி அம்மா இது எப்படி ஆன் பண்ணணும் தெரியல அப்புறமா எதுக்கு வாங்குற இதோ பிரஸ் பண்ணி விட்டு பாரு ஊக்கு வெளியே வரும் அப்படியே எழுதிட்டு இதோ ஸ்கேலும் எடுத்தாச்சு நல்லா உன்ன அடிக்கிறேன் பாரு இந்த ஸ்கேலு வச்சு ஆ ஏமா இப்படி அடிச்சுட்டே இருக்கீங்க இருங்க நான் எழுதுறேன்ல சி ஏ ஹெய் தப்பா எழுதுற பாரு ஏ எங்க எழுதுது ரப்பர் எங்க ரப்பர் எடு ஆமாமா இதோ இருக்குமா இந்த பென்சில் மேலேயே ஒரு ரிங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க அது ஓபன் பண்ண ரப்பர் வரும் சரி சரி எழுதிட்டு ஒழுங்கா உட்காந்து படி அம்மா விளையாட படிக்க சொன்ன விளையாட்டா கேட்டு இருக்க எழுதி முடியும் முதல்ல ஆஹா பவித்ராக்கு சம்ம அடி விழுது இங்க பாரு சூப்பரா இருக்கு இந்த பாக்ஸ் அட பின்னால என்ன நோட் மாதிரி கொடுத்திருக்காங்க அந்த ரோப் இருக்குல அதை புல் பண்ணா பஸ் ஓடும் போல கீழே வச்சு பார்க்கலாமா அட பஸ்க்குள்ள பென்சில் பாக்ஸ் பென்சில்க்குள்ள பஸ் அனே தெரியல இல்ல மா மூணு பேஜ் முடிச்சிட்டேன் என்னால விடுங்க அப்பா என்னமா அடிக்குறீங்க நீங்க என்ன பவித்ரா சம்மைய அடி வாங்குறியா இங்க பாத்தியா ஃபோரின்ல இருந்து வந்த பொம்மை ரொம்ப ஓவரா பண்ணாத எங்க கிட்ட கூட தான் இருக்கு இந்த மாதிரி இருக்குமா இதோ பாரு டாக்டர் செட் நாங்க இந்த பொம்மைய வச்சு விளையாட போறோம் ஹேய் இரு இரு என்கிட்டயும் டாக்டர் செட் இருக்கு இங்க பாரு இதெல்லாம் ஒரு டாக்டர் செட் எல்லாமே உடைஞ்சு போய் கிடக்குது இங்க பாரு டாக்டருக்கு இந்த ஸ்கோப் தான் ரொம்ப முக்கியம் அதுவே துண்டு துண்டா கிடக்குது ஹே தூக்கி போடு குப்பையில இது என்னது ஏதோ அட்டலா வச்சிருக்க ஐயே பாக்கும்போது நல்லா இல்லை பவித்ரா யார் போன்லன்னு பாரு அட பாட்டிதான் ஹலோ பாட்டி சொல்லுங்க பவித்ரா கண்ணே நான் ஊருக்கு வரேன் உனக்கு என்னென்ன வேணும் பொம்மை வாங்கிட்டு வரவா பாட்டி பாட்டி எனக்கு டாக்டர் செட்டும் ஒரு பெரிய பொம்மை வாங்கிட்டு வாங்க பாட்டி இப்ப பாரு எங்க பாட்டி வர போறாங்க சூப்பரான பொம்மை வாங்கிட்டு வர போறாங்க உங்க பாட்டி கிராமத்துல இருந்து வராங்க அவங்களாம் என்ன வாங்கிட்டு வர முடியும் அடியே சல்ல கண்ணே பவித்ரா குட்டி எப்படி இருக்கிற இந்தா இந்தா உனக்காக நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்து இருக்க அப்படியா பாட்டி முதல்ல எடுத்து கொடுங்க இதோ இது கீர்த்தி எடுத்து காமிப்பா இந்தா நீ கேட்ட டாக்டர் செட்டும் ஒரு பொம்மையா இருக்குது பாரு

இதோ ஒரு பேஸ்ட் இருக்குது அட பிரஷ் கூட கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க பாருங்களேன் இந்த ட்ரூட் கனால் எல்லாம் பண்ணுவாங்களே அதுக்காக நிறைய டூல்ஸ் கொடுத்துருக்காங்க கிளீனிக் எல்லாம் இங்க பாரு பெரிய கத்திரிக்கோல் கூட கொடுத்துருக்காங்க பல்லு வேணா புடுங்கி போடுறதுக்கு போல அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட் பாட்டி என் செல்ல பாட்டி நீ தான் ஐ லவ் யூ பாட்டி எதுக்கு இப்ப ஒண்ணுத்துக்குமே இல்லாத ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற டாக்டர் தான் ரொம்ப முக்கியம் அதுவே இங்க கிடையாது

இதோ பேஸ்ட் போட்டு நல்லா பிரஷ் பண்ற ஆ இ காமி சரி சரி இதுக்கு மேல சாக்லேட்லாம் சாப்பிட கூடாது ஓகேவா இதோ வாய் கொப்பிச்சு பாப்போம் ஓ ஓ ஓ டு 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 ஆ வெரி குட் இந்த மாதிரி தான் கொப்பிக்கணும் பாரு எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் எல்லாம் கீழ பண்ணிட்ட ஒச்சுச்சு வாய் க்ளீன் பண்ணது மூணு நாள் சொத்தா இருக்கு சரி சரி வா டென்டிஸ்ட் கிட்ட போலாம் ஹலோ டென்டிஸ்ட் சார் எங்க பேபிக்கு பல்லெல்லாம் சொத்தியா இருக்கு அது கொஞ்சம் கிளீன் பண்ணி விடுங்க நர்ஸ் டூல்ஸ் எல்லாம் எடுங்க செக் பண்ணி பாப்போம் ஆகாமி பாப்பா இவங்களுக்கு நிறைய சொத்தை ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிட்டுட்டு நைட் எல்லாம் தூங்குறதால இந்த மாதிரி இருக்கு நீங்க உடனே பிரஷ் பண்ணி இருக்கணும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நான் செக் பண்றேன் செக் பண்ணதுல ஒரு சில பல்லெல்லாம் எடுத்து தான் ஆகணும் ஒரு சில பல்லுக்கு மட்டும் ரூட் கேனல் பண்ணி பல்லு சரி பண்ணலாம் டாக்டர் பல்லு வலிக்குமா அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது நாங்கள் மருந்து போட்டு விடுறோம் இதோ ட்ரில்லிங் மிஷின் வச்சு ட்ரில் பண்ணுறோம் சொத்தையெல்லாம் எடுத்து போட்டுடலாம் இதோ பல்லெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ஆனால் இந்த பல்லு மட்டும் எதுவும் பண்ண முடியாது இதை மட்டும் புடுங்க தான் செய்யணும் சரிங்க டாக்டர் பிடிங்கிடுங்க இந்த பல் புடுங்கல்னா மொத்த பல் எல்லாமே சொத்தையா இருக்கும் ஓகே பாப்பா இதோ வலிக்காம பல் எடுத்தாச்சு இதோ பாருங்க எவ்வளோ பெரிய பல்லு அது ஃபுல்லா சொத்தையா இருக்கு இந்த சொத்தை கூட கண்ணடிக்குது பாருங்க நம்மளை பார்த்து அட ஆமா இதுக்கு மேல உங்க பேபிக்கு இந்த பேஸ்ட் போட்டு தான் பிரஷ் பண்ணணும் ஓகேவா இதோ பிரஷ் நாங்களே கொடுத்துறோம் ரெண்டும் சேர்த்து 200 ரூபாய் சரிங்க டாக்டர் இதுலயே பிரஷ் பண்ணி விட்றோம் 1 நிமிட் பிரஷ் பண்ணணும் வாய மூடிக்கோங்க அச்சச்சோ இருங்க இருங்க பேஸ்ட் வெச்சு வாய மூடிட்டீங்க பல்லு வலிக்காம இருக்கிறதுக்கு ஒரு டேப்லெட் குடுக்குறேன் ஆதர பாப்பா ஆ இதோ வாய மூடிக்கும் அப்படியே கரஞ்சிடும் நர்ஸ் பேபிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க சரிங்க டாக்டர் எல்லாத்துலயும் 5 5 ml போடுமா ஓகே டாக்டர் இதோ ரெட் இன்ஜெக்ஷனில் அஞ்சு எம்எல் ப்ளூ இன்ஜெக்ஷனில் அஞ்சு அதுக்கப்புறம் பிங்க்கு ஹெல்லோ க்ரீன் பிங்க்கு எல்லாத்துலேயும் எடுத்தாச்சு பாப்பா கொஞ்சம் திரும்ப பார்ப்போம் அழக்கூடாது அழக்கூடாது அப்படியே எறும்பு கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க பாப்பாக்கு காட்டன் வச்சு நல்லா அழுத்தி விடும் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா அந்த பெட்ஷீட் எடுங்க ஒரு டூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து அப்போ வீட்டுக்கு போங்க

போச்சு போ இந்த கோஸ்ட் பொம்மோ நைட் வந்து கடிக்க போகுது என் விஷயம் அந்த மாதிரிலாம் சொல்லாத எனக்கு பயமா இருக்குது தூக்கி போட்டுருவோமா இரு இரு தூக்கி எல்லாம் போடாத ஆனா இது பொம்மை தான் ஆனா எவ்வளவு அழகா இருக்கு ஹே இங்க பாரு தலைமுடி எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கு வாய் வச்சு கடிக்குது கையெல்லாம் கடிச்சு விட்டுருது ஓய்யோ எனக்கு வேணாப்பா இந்த பொம்மை ஏ ஏய் வேணாண்டி அது தோடாதடி ஹலோ மலர் பவித்ரா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம பேர் சொல்லி கூப்பிடுது ஏ வாங்க அந்த பக்கம் ஓடிடுவோம் என்னாச்சுங்க அலறிட்டு இருக்கீங்க ஹேய் என்னது இது இவ்வளவு பெரிய பொம்மை யார் வாங்கிட்டு வந்தது வந்து ஆண்டி ஆண்டி பவித்ரா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா அந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா பெரிய பொம்மை ஆயிருச்சு அப்படி என்னதான் இன்ஜெக்ஷன் போட்ட அந்த மாதிரிலாம் ஒண்ணும் மாறாது என்னது மாறாதா நான் மாறுவனே இதோ டிங்கிலக்கா டிங் என்னது டிங்கிலக்கா டிங்க ஹேய் ஹேய் தள்ளி போங்க ஆண்டி ஆண்டி இந்த பொம்மை எடுத்துட்டு போய் யாருக்குனா கொடுத்துடலாம் போல என்னது என்ன கொடுக்க போறீங்களா டிஷூம் டிஷூம் ஏய் உங்களை என்ன செய்யறேன்னு பாரு

ஹேமா சாமி முதல்ல உன் பொம்மைய தூக்கிட்டு வீட்டுக்கு போ ஆனா ரொம்ப அழகா செஞ்சிருக்கீங்க இந்த பொம்மைய தலைமுடியெல்லாம் கியூட்டா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாலியான இன்ட்ரெஸ்டான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினி கிரீன் ஃபுட் இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா ஹாப்பி பர்த்டே சோஃபியா ஹாப்பி பர்த்டே சிஞ்சலா தேவி ஹாப்பி பர்த்டே வனிதா ஹாப்பி பர்த்டே சந்தோஷ் மணி ஹாப்பி பர்த்டே கேசவர்தன் ஹாப்பி பர்த்டே திவ்யா திவி ஹாப்பி பர்த்டே சந்தியா ஹாப்பி பர்த்டே கனிமொழி பாரதி ஹாப்பி பர்த்டே சீதா ஹாப்பி பர்த்டே ராஜா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் பர்த்டே விஷஸ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களுக்கு விஷ் பண்றோம்